இருக்கிறாளா இல்ல முடிச்சிருக்காளா? பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்கேன். அவன் புதுசா கல்யாணம் பண்ணனா முன்னாடிக்கிட்ட எப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனா எனக்கு இவளை பார்த்தாலே பக்க பக்கத்துக்கு எந்த நேரத்துல எரிஞ்சு விழுவானே தெரிய மாட்டேங்குது. ஆறுதல் கூட அவகிட்ட சொல்ல முடியல. எங்க போறீங்க? ஐயோ என்னத்த கூட்ட போறான்னு தெரியலையே. இல்லமா நீ தூங்கிட்டு இருந்த, அதான் சரி தூங்கட்டும்னு போனேன். தூங்கலாம் இல்ல, சும்மாதான் படுத்திருக்கேன். சரிமா. ஏங்க எனக்கு பசிக்குதுங்க. பசிக்குதா? அப்ப சமைக்க வேண்டிதானே? சமைக்க வேண்டிதானே வா. ஏன் போறேன் கட்டிக்கிட்டு நான் என்னென்ன பாடு பட போறேன்னே தெரியலையே. ஏம்மா என்னம்மா சமைச்சிருக்க? உப்பு இல்லை, காரமும் இல்லை, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? தாரடி நான் உனி வந்து சமைன்னு சொன்னேன், எனக்கு உடம்பு வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுன்னு உட்காந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சமைச்சு எடுத்துகிட்டு வந்த, அதுலேயும் குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க. இப்போ என்ன உனக்கு பிரச்சனைம்மா? ஒன்றுமே இல்லைம்மா, இதில் எப்படிம்மா திங்கிறது? ஏண்டி இந்த வயசான காலத்துல இவ்வளவு செய்யறதே பெரிய விஷயம், அதுலயும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க, அதை சொல்லிட்டேன். நீயும் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. வீட்டுக்கு வந்த புது மருமக மகாராணி கணக்க ரூமுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? சோ ஆரம்பிக்காதம்மா. அவ அவ உடம்பு வலியோட இம்புட்டியும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இலக்காரமா தெரியுது போல இருக்கு. கொடுக்கற வாயை முடிக்கிட்டு திங்கணும். ஏமா சோ இவளுக்கு என்ன தாங்கறேனோ. ரெண்டு பேரும் நல்லா பொட்டிக்கோங்க. இந்த வீட்டுல இருக்கிற மனுஷங்களையும் சாப்பிட்டாங்களே என்னன்னு கூட கேட்காதீங்க. ஆமா இந்த சோத்தை வாயிலே வைக்க முடியல, இதுல வர கேட்கணும். மாமுல்ல ஏடா உனக்கு என்னடா பிரச்சனை? ஏமா அங்க ஒருத்தி பசியில படுத்து சுருண்டு போய் கிடக்குறா, அவளை சாப்பிடு வையின்னு ஏதாவது ஒண்ணு சொல்றியா? நீ பாட்டுக்கு ரெண்டு பேரும் போட்டு தின்னுட்டு இருக்கீங்க. ஏண்டா நல்லா எனக்கு வாயில வந்துற போது கம்முன்னு போயிரு சொல்லிட்டேன். நான் இருக்கும் போதே என் பொண்டாட்டியே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இதுவே நான் இல்லாம போயிட்டேன்னா என் பொண்டாட்டி எப்படிதான் பாத்துப்பீங்கன்னு தெரியலையே. உங்களை நம்பி விட்டுட்டு போறதுக்கே பயமா இருக்கு. டேய் வாய கிண்டாத, கம்முன்னு போயிரு சொல்லிட்டேன். இப்ப என்ன குண்டாங்கல ஒரு சோறு இல்ல குழம்பு இல்ல, மனுஷன் எப்படி சாப்பிடுறது? அதான் நீ புதுசா பொண்டாட்டி கூட்டிட்டு வந்திருக்கல, அவ சமைப்பான்னு நான் நினைச்சேன். ஆமா இது என்ன புது பழக்கம், எல்லாம் ஒரே வலையில தானே ஆக்கிட்டு இருக்கு. இது என்ன புது வலை? நான் சம்பாதிச்சுட்டு போட்டு வரதுல தானே இப்படி உட்காந்து வக்கனையா புள்ளையும் ஆமாவும் தின்னுட்டு இருக்கீங்க. என்னங்க ஐயோ வந்த முத நாளே இப்படி ஆட விடுறா, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியலையே. இன்னத்துக்கு எங்க அம்மா வீட மட்டும் இருந்துச்சுன்னா பசின்னு ஒரு வார்த்தை சொல்லி அப்பாவும் அம்மாவும் சோறு கொண்டு வந்து வாயில ஊட்டிடுவாங்க. ஆனா இவங்க வீட்டுல தான் மட்டும் தின்னு இதா போறாங்க. எனக்கு பசிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? நானுங்க நாளைக்கு கல்யாணம் இல்ல, எங்க வீட்டு சார்பா உங்களுக்கு ஏதாவது சீர்வரிசை அது இதுன்னு கொடுக்கணும் இல்ல, அதுதான் என்னால முடிஞ்சது ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடி எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேனா. அப்புறம் நீங்க போன் பண்ணீங்க, அதான் உடனே ஓடி வந்துட்டேன். என்ன ஏன்னு தெரியலையே கூப்பிட்டுருக்கீங்கன்னு. இங்க பாரு அமுதா, நீ சீரு சனத்தை எதுவுமே எனக்கு செய்ய வேணாம் சரியா? சும்மா நீ போட்டு உன்னை வருத்திக்காத. இல்லைங்க என்னதான் வந்துட்டு இது எனக்கு ரெண்டாம் கல்யாணமா இருந்தாலும் இது கல்யாணம், எனக்குன்னு வரப்போறவர். அப்புறம் உங்களுக்காக நான் ஏதாவது கொண்டு வர்றது இல்லையா? இங்க பாருமா இந்த சீர் வாங்குறதெல்லாம் எனக்கு சுத்தமா இஷ்டமே கிடையாது. ஏற்கனவே வாங்கினேன், அதால எவ்வளவோ பிரச்சனையை அனுபவிச்சிட்டேன். மறுபடியும் இதெல்லாம் வாங்கி மறுபடியும் அதை அனுபவிக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பில்ல. நீ அந்த மாதிரி எதுவும் செய்யறேன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கஷ்டப்பட்டுக்காத. அப்புறம் எங்க அம்மா சொல்லுவாங்க, என் அக்கா சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் நினைக்காத சரியா? இனிமே எல்லாமே ஒரே குடும்பம் தான். நீ அதை கொடுக்குற இதை கொடுக்குறேன்னு நீ அங்க இங்கேன்னு கஷ்டப்பட்டினா பின்னாடி இங்க வந்து நீ நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா இப்போ உனக்கு ஒரு அப்பா அம்மா இந்த மாதிரி யாராவது இருந்திருந்தாங்கன்னா கூட எதுவும் தெரிஞ்சுக்காது. அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு அங்க இங்கேன்னு அதை இதுன்னு கஷ்டப்பட்டு வாங்கி இங்க நாங்க நல்லா இருக்கணும், நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீ ஒன்ன போட்டு வருத்திக்க வேணாம். புரியுதா? சரிங்க.
நீ கட்டின சேலை இல்லை இல்லை, நாங்கள் கொடுத்த சேலையே கட்டிட்டு வந்தால் கூட போதும், வேற எதுவும் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கலை. ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு மச்சான் சொன்னாரு, நீ எதையும் பற்றி யோசிக்காத சரியா? படுபாவி பையன், உன்னை எவ்வளோ நல்லதான் நினைச்சேன், என் தங்கச்சி வாழ்க்கைக்கு எடுத்துட்டல, நீ கூட சும்மாவே விட மாட்டேன்டா, வாரன்டா இந்த வாரன். என்னங்க என்ன பத்திரகாளி? ஏங்க முதல்ல கோவப்படாதீங்க, முதல்ல பொறுமையா போய் கேப்போம், ரொம்ப தெனாவட்டா பதில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம மத்ததை பாத்துக்கலாம். எனக்கு ஆத்திர அடங்கல பத்திரகாளி, என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டு இவெல்லாம் எப்படி நல்லா இருப்பான்னு நீ நினைக்கிற? சரி இருங்க, பொறுமையா இருங்க, கூப்பிடுவோம். ஏ ரவி, டேய் ஏ ரவி, இப்ப வெளிய வாரியா இல்ல நான் உள்ள வரட்டாடா? என்ன வேணும்? மனசு வந்துச்சு உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். டேய் ரவி எங்கடா இருக்க? உன் பையனை உள்ள வச்சு பூட்டிக்கிட்டு நீ நடிச்சுட்டு இருக்கியா? உன் பையனை கூப்பிட சொல்லிட்டேன். என்ன வெளியே ஏதோ சத்தமா கிடக்குது. அமுதா ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட அப்புறமேட்டு பேசுறேன், இங்க ஏதோ சத்தமா கிடக்கு, சரியா? நான் அப்புறம் கூப்பிடுறேன், வைமா? சரிங்க, சரி பாருங்க. ஏ ரவி, டேய் அறிவு கட்டவனே, எங்கடா இருக்க? இவர் எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்காருன்னு தெரியலையே. படுபாதி பயல, ஏடா என் தங்கச்சி குத்துக்கல்லாட்ட உயிரோட இருக்கும்போது என் தங்கச்சி அம்மா வீட்டுக்கு வந்த உடனே இன்னொரு பொண்ணு நீ நிச்சயம் பண்றியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏமா நீ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணுக்கு உன் பையன் துரோகம் பண்றான், அதை கேட்காம நீ என்ன கேட்க வந்துட்டியா? ஏங்க நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல சட்டையை வந்து கையெடுங்க. உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். இரு இப்பயே உன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாலு மொத்த மொத்த சொல்றேன். ஏங்க நீங்க எங்க வேணாலும் போங்க, முதல்ல கையெடுங்க. என்ன உங்க அம்மா கிட்ட இருக்க முடியாதுமா?
உங்க அம்மா கிட்ட எல்லாம் இருக்கவே முடியாது. இப்பயே இந்த பேச்சு பேசுற இன்னத்துக்கும் நான் சம்பாரிச்சு இவ்வளவுத்தையும் சொத்து சோழன்னு சேர்த்து வச்சிருக்கேன், எல்லாம் ஆத்தாக்காரி பேர்ல இருக்குன்னு என்ன பேச்சு பேசுற? பாத்தியா, இவங்க ஆத்தா வீட்டுல ஒண்ணும் இல்லாத ஒண்டி குடிசையில ஒண்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப பாரு வாழ்வு வந்துச்சுன்னு எப்படி பேசுறான்னு. என்னதான் உங்களுக்கு அடிபட்டாலும் வாய் மட்டும் குறையவே மாட்டேங்குது, அது மட்டும் நல்லா சொத்து சொத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏமா, அப்பா வந்து கையில ஜூஸ் எதுவும் போட்டு கொடுப்போ. ஏடி, இப்பதான் ரெடி சொன்னேன், இன்ன வரைக்கும் என்ன கோமாவளியா இருந்த, கால்ல இருந்து வேலையா செஞ்சு இப்பதான் வந்து அசந்து உட்கார்ந்து இருக்கேன். போய் காப்பி வைக்கிறதா ஜூஸ் போடுறதா, எனக்கு ஒரு வேலை பொழப்புல பாரு, அப்புறமேட்டு வைக்கிறேன். ஏமா, நான் இருக்கும் போதே அப்பாவுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறேன், இல்ல நானே இல்லைன்னு அப்பாவை ஒரு வழி ஆக்கிருப்ப போல இருக்கே. ஏடி, இப்படிதான் தாங்கிட்டு இருக்கேன்னா உங்க அப்பனா நீயே போய் பாருடி, உங்க அப்பனுக்கு ஜூஸ் வேணுமா, டீ வேணுமா, பூஸ்ட் வேணுமா, ஆலிக்ஸ் வேணுமா, எல்லாத்தையும் கலக்கி கொண்டு வந்து கொடு. அப்பா, ஏன்னா இப்படி இருக்கேன்னே தெரியலமா. அப்பா நீங்க இருக்கப்பா, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். புருஷன் வீட்டை விட்டு போயும் புள்ள வீட்டை விட்டு போயும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, அதுக்கு என்னாச்சு ஏதாச்சுங்க சாப்பிட்டுச்சுங்களோ ஒன்னாலும் ஒண்ணும் தெரியல. அதெல்லாம் இவளுக்கு முக்கியம் இல்ல. இந்த ஆள் என்கிட்ட போய் வம்பளுத்து மண்டை உடச்சுக்கிட்டு வருவது, இந்த ஆளுக்கு சேவை செஞ்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, இவ இவ போய் வாழ மாட்டா, இங்கதான் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம உசுர எடுத்துக்கிட்டு இருப்பா. போகும்போதே எங்க போறீங்க எங்க போறீங்கன்னு கேட்டல, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கூடாது, இப்படியே அடிபட்டு வந்து நிக்கிறது. நானே வலியும் வேதனையில வந்து உட்காந்துருக்கேன், சும்மா நுகி நுகின்னு இருக்காது, முடிஞ்சா இங்க உட்காரு, இல்லையா போய் படுக்கிறனா உள்ள போய் படு, இங்க பாடா படுத்தி எடுக்காத என்னைய. ஆமா, பண்ற வில்லங்கத்தெல்லாம் பண்ணிட வேண்டியது, அதுக்கப்புறம் என்கிட்டதான் ஆடிக்கிட்டு வருவீங்க. உங்களை எல்லாம் ஏன்னா கடவுள் இன்ன வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. கொஞ்ச நாளாவே இவளுக்கு ஓவர் ஆட்டமா தான் இருக்கு, உடம்பு நல்லா ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. ஏமா, அநியாயத்தை தட்டி கேட்டா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? என்ன சொல்றீங்க? ஏமா, உண்மையாளுங்களே வா. இல்ல இல்ல வேண்டாங்க, எங்க இதெல்லாம் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க இத்தனை நாளா ஊர்லயே இல்ல, வேலைக்கு போயிட்டோம், மன்னிச்சிருங்க. நினைக்கல. ஆரம்பத்துல இருந்தே சம்பாதிச்ச நாலு காசு அவ கையில வைங்க வைங்கன்னு சொன்னேன், ஆனா உங்க குடும்பத்துல உள்ள உங்க காசுக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க, பாசத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட காது கொடுத்து கேட்கல. இப்ப நான் சொன்னது சரியா நடந்து போச்சா? ஏன் பத்திரக்காளி, காசு தான் இந்த உலகத்துல முக்கியமா, சொந்தம் வந்து முக்கியமே இல்லையா? இந்த காலமே காசை நோக்கித்தான் ஓடுது, சொந்தத்தையும் பந்தத்தையும் கடனாவும் சுமையாவும் தான் இந்த காலத்துல பாக்குறாங்க. நீங்க யோசிச்சுட்டு இருந்த மத்தவங்களை அந்த மாதிரி யோசிப்பாங்கன்னு ஏதாவது இருக்கா? வாங்க நம்ம போவோம். பத்ரகாளி, இனிமேதான் உன் புருஷன் யாரும் நீ பார்க்க போற? என்னங்க, நான் என் அம்மாவையும் தங்கச்சியும் உண்டுலன்னு ஆக்குறேன், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, கூட பிறந்த பிறப்பா பெத்த பிள்ளைய என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் முதல்ல கேக்குறேன், அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவெடுக்க போறேன், அப்பதான் தெரியும் நான் யாரு என்னன்னு. ஐயோ, இந்த மனுஷன் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே.